நைல் நதிக்கரையில முதலைகள் வாரக்கணக்குல தன் இறைக்காக காத்துட்டு இருக்கோங்க. ஏன்னா அதுக்கு தெரியும் எப்படியும் ஒரு மானோ காட்டெருமையோ இல்ல வரி குதிரையோ தண்ணி குடிக்கிறதுக்கு அங்க வந்துதான் ஆகணும் அப்படின்றது. அதே மாதிரி வரி குதிரைகளுக்குமே தெரியும் தண்ணி குடிக்க வரும்பொழுது இந்த நதிக்கரையில முதலைகள் அதுங்களை காவுவாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்றது. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இயற்கையில பொதுவா ஒரு உயிரினத்தோட வாழ்வியல் இன்னொரு உயிரினத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதே இடத்துல 600 mm கேமராவோட சஃபாரியில ஒரு மனுஷன் வந்து நின்னான்னா வரி குதிரைக்கும் சரி முதலைக்கும் சரி அவன் யாருன்றது புரியாது, எதுக்கு வந்திருக்கான்றது தெரியாது, என்ன பண்ண போறான்றதும் அதுங்களுக்கு விளங்காது. அதுக்கு காரணம் அந்த உயிரினங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சி இந்த நைல் நதிக்கரையை விட பெருசு. இன்னைக்கு மனுஷனோட வளர்ச்சி அசாதாரியமா இருக்கு. நிலவில ராக்கெட்டை விட்டு ஆராய்ச்சி செய்யறான், இயந்திரங்களை உருவாக்கி மனிதர்களோட வேலையை குறைக்கிறான். ஆச்சரியம் என்னன்னா, இந்த அளவுக்கான வளர்ச்சி வெறும் 2 லட்சம் ஆண்டுகளுக்குள்ளேயே நடைபெற்று இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி இந்த பூமி இதுவரைக்கும் பார்த்ததில்லை. இத்தகைய வளர்ச்சி அடையறதுக்கு பல காரணங்கள், பல கோட்பாடுகள், பல கூற்றுகள் ஆதாரப்பூர்வமாகவும் அறிவியல் ரீதியாகவும் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு கூற்றை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க முடியும். இத பத்தி விக்ரம் படத்துல கமலஹாசன் பேசியிருப்பாரு. இந்த ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? நேத்தி வத்தல பாக்கு போகையில அதோட மாடர்ன் வெர்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நோ, இப்படியே போச்சுன்னா குரங்க மாறிடும் சார். 80 மில்லியன் வருஷங்களா இருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷனா மாற. குரங்கு என்னது? மல்டிப்ளை, ப்ராலிஃபரேட். அக்கா தெரியாது, அம்மா தெரியாது, பொண்ணு தெரியாது, தங்கச்சியும் தெரியாது. அதுவா நாம? இந்த திரைப்படத்துல இவங்க சொல்றது கொக்கைன் மாதிரியான போதைப் பொருளை பற்றி. இந்த ஒரு போதைப் பொருளை உட்கொள்றதுனால இப்படி ஆகுமா அப்படின்றத பத்தி எனக்கு தெரியாது. ஆனா போதை அப்படின்ற ஒரு விஷயத்தினால குரங்குல இருந்து மனுஷன் உருவானா அப்படின்னு சொன்ன அவங்களால நம்ப முடியுதா? பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கும் சிம்பான்சிக்கும் பொதுவான மூதாதையர் மரத்துல வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுங்களுக்கு மரத்துல உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால தரைக்கு வந்து உணவுகளை தேட ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு நாள் பொதுவா மிருகங்கள் சாப்பிடாத ஒரு விதமான உணவுகளை பருக ஆரம்பிச்சிச்சுங்க. அதுதான் கெட்டு போன பழங்கள். பொதுவா கெட்டு போன பழங்களை மிருகங்கள் எடுத்துக்காதுங்க. ஆனா முதல் முறையா இந்த வகையான குரங்குகள் அப்படிப்பட்ட பழத்தை எடுத்துக்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான நாள். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா கெட்டு போன பழங்களை மிருகங்கள் சாப்பிட்டுச்சுன்னா அதுங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும், அப்படி இல்லைன்னா உடல்நிலை சரியில்லாம போயிடும். ஆனா ஆச்சரியமூட்டும் விஷயமா, இதை சாப்பிட அந்த குரங்குகளுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கு மாறா அந்த குரங்குகளுக்கு ஒரு சின்ன அளவுல போதை அந்த பழங்களை உட்கொள்ளும் போது கிடைச்சிச்சு. அதுக்கு காரணம், கெட்டு போன அந்த பழங்கள்ல பாக்டீரியாக்கள் குவிய ஆரம்பிச்சிடும். அந்த பாக்டீரியாக்கள்லாம் அந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் மாத்திட்டோம். எத்தனால் அப்படின்றது பெரும்பான்மையான போதைப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரசாயனம். இப்படி நடக்கிறதுக்கு பேர் தான் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆச்சரியமூட்டும் விஷயமா, இந்த எத்தனால் பல உயிரினங்களுக்கு ஒத்து போகாது. அதிர்ஷ்டவசமா ADH4 அப்படின்ற ஒரு மரபணு எத்தனாலையும் ஜீரணிக்க வச்சுச்சு. அந்த எத்தனலை நம்மளுடைய சத்துக்களா மாத்துறதுக்கு அது பயன்படுத்துச்சு. இந்த ஒரு சம்பவம் தான் குரங்குகளையும் மனித குரங்குகளையும் மனிதர்களையும் பல வகையான உணவுப் பொருட்கள்ல இருந்து போதைப் பொருட்களை தேட வச்சு. இதுதான் பியர், வைன், வோட்கா, ரம், ஜின், கஞ்சா, ஹெராயின், கொகைன் போன்ற பல வகையான போதைப் பொருட்களுக்கு அடித்தளமா இருந்த ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த குரங்குகள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு அப்புறம் மனித குரங்குகளா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சுங்க. அதுல ஒரு வகையான உயிரினம் தான் ஹோமோ எரெக்டஸ். பொதுவா ஹோமோ எரெக்டஸ் வேட்டையாடின உணவுகளை வேட்டையாடின உடனே சாப்பிடறாதுங்க. வேட்டையாடிட்டு அதை ஈரப்பதம் மிகுந்த மண்ணுக்குள்ள புதைச்சி 10 to 15 நாள் கழிச்சுதான் அதை சாப்பிடுவாங்க. அதுக்கு காரணம், சில நாட்கள் கழிச்சு சாப்பிடும் பொழுது சுவையும் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நான் இப்ப சொன்ன அந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் நடந்திருக்கும் அப்படின்ற காரணத்தினால ஹோமோ எரெக்டஸ் பொதுவா உணவுகளை இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. அதனால பல லட்சம் ஆண்டுகளா உணவு முறைகள்லயும் பல விதமான உணவுக்கள்லயும் போதை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கூடவே பயணிச்சிட்டு இருக்கு. மனிதனுடைய அசாதாரணமான வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் போதை அப்படின்னு நான் ஏன் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் கண்டுபிடிச்சதுலயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தவங்க ஒன்னு ஒன்னு சொல்லுவாங்க. சில பேர் மின்சாரம், சில பேர் வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க.
சில பேர் ராக்கெட் சொல்லுவாங்க, சில பேர் தொழில்நுட்பம் கணினி அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மனுஷன் கண்டுபிடிச்சதுலயே மிகவும் அற்புதமான படைப்பு அப்படின்றது நெருப்பை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு கத்துக்கினதுதான். சரியா ஒரு 2-3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனித இனமே அழிவின் விளிம்புக்கு போயிடுச்சு. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் மனிதர்கள் உயிரோட இருந்தாங்க. இதுக்கு காரணம் ஆப்பிரிக்கால ஏற்பட்ட மிகப்பெரிய பஞ்சம் தான். அந்த பஞ்சத்தின் காரணமா மனித இனம் பல வகையான உணவுப் பொருட்களை பருக ஆரம்பிச்சுச்சுங்க. அதுல முக்கியமான ஒரு உணவு மஷ்ரூம். அந்த மஷ்ரூம்ல சிலோசைபின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரசாயன பொருள் இருக்கு. அந்த ரசாயன பொருள் மனிதர்களுடைய மூளைய தலைகீழ பொருட்டி போட்டுரும். அதாவது பயத்தையும் பதட்டத்தையும் முழுசா குறைச்சிடும். மனிதர்கள் அந்த மஷ்ரூமை சாப்பிட்டதுக்கு அப்புறம் பயம்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு தெரியுது. அது எனக்கு தெரியாது. அதான் என்னுடைய குத்தம். ஏய் வளக்கமுத்தியா எடுக்காதீங்கல்ல. மனிதர்களுக்கு பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது, என்ன செய்யறோம் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. இது என்னதான் கேட்கறதுக்கு தப்பா தெரிஞ்சாலும் இதனால ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு நடந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. நான் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை விட பலமான வேகமான சக்தி வாய்ந்த மிருகங்கள் பல இருக்கு. புலி, சிங்கம், கரடி, முதலை, யானை அப்படின்னு சொல்லிட்டே போலாம். ஆனா இதுங்க எதுவுமே நெருப்பை பயன்படுத்தாதுங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நெருப்பை கண்டா இந்த எல்லா மிருகத்துக்குமே பயம். மனிதர்களும் ஒரு வகையில மிருகம் தானே. எப்படி மனிதர்களுக்கு மட்டும் அந்த பயம் இல்ல? நெருப்பை பயன்படுத்துற அளவுக்கு தைரியம் எப்படி வந்துச்சு?